ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போட்டிருக்க தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா படி லோன். ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆயிரும். ஸோ மறக்காமல் லிங்க் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன டீடெயில்ஸ் கேட்குறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். ஸோ இந்த ஆப் மூலிமா நீங்கள் லோன் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லோ சிபிலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸோ சிபில் ஸ்கோர் உங்களுக்கு கம்மியாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த லோன் ஆப்பில் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் இல்லாமல் எந்த விதமான பேப்பர் ஒர்க்கும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து லோன் வந்து ஈஸியாக வந்து அந்த லோன் ஆப்பில் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன கேட்குறாங்க, என்னென்ன டீடெயில்ஸ் மூலம் ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டன் வந்து நான் போகிற அடுத்த வீடியோ சொல்ல நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கண்டிப்பாக எல்லா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆர்பிஐ ரிஜிஸ்டர் பண்ண லோன் ஆஸ் மட்டும் கொண்டு வந்துருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஸ்கிப் பண்ணால் புரியாது. ஸோ நிறைய டீடெயில்ஸ் உள்ள இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து பாருங்கள். ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஆப்போட லிங்க் இல்லை இருக்குது. ஸோ ஆப்போட லிங்க் தொட்டு டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள வாங்க. ஸோ உள்ள வந்து உங்கள்கிட்ட மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ மொபைல் நம்பரை நீங்கள் வந்து இங்கே போட்டுக்கோங்க. ஸோ மொபைல் நம்பர் போட்டோன்னே உங்கள்கிட்ட அடுத்து வந்து உங்களோட லோன் அமௌண்ட் எவ்வளோ உங்களுக்கு வேணுன்றது கேட்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுமோ அது இங்கே வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு ஏரோ மார்க்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னு நம்மகிட்ட வந்து எவ்வளோ லோன் அமௌண்ட் வேணுன்னு இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 10,000 நம்ம வந்து 15 லட்சம் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட பேன் டீடெயில்ஸ் கேட்கும். ஸோ நம்ம பேன் கார்டில் இருக்கிற நம்பர் அப்படி இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ மாதம் வந்து நம்ம இஎம்ஐ கட்டணும், ஸோ எவ்வளோ இஎம்ஐ நமக்கு வேணுன்றதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் விஷயத்தில் என்னென்னா, ஸோ நீங்கள் 12 மாதம் கொடுக்கலாம். ஸோ எவ்வளோனா கொடுக்கலாம். ஆனால் என்ன சொல்லுவேன்னா, ஸோ நீங்கள் வந்து இருக்கிறதுலே கம்மியான மந்த் கொடுத்துக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு 30 மாதம் 40 மாதம்னு கொடுத்தீங்கன்னா, ஸோ 36 மாதம் அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டை ஜாஸ்தியாகும், இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாகும். ஸோ இஎம்ஐ அமௌண்ட் கம்மியாகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி பண்ணிங்கன்னா, ஸோ நீங்கள் இப்போ 10,000 வாங்கினீங்கன்னா, ஸோ 12,000 13,000 கட்டுறது ஒர்த்து. ஸோ நீங்கள் 10,000 வாங்கிட்டு 20,000 கட்டுறது வந்து வேஸ்ட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் வந்து இஎம்ஐ வந்து கம்மி பண்ணுறீங்களோ, ஸோ டியூ வந்து கம்மி பண்ணுறீங்களோ, ஸோ 12 மாதம் அப்படியே கொடுத்துக்குங்க. ஸோ 18 மாதம் அப்படியே கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இஎம்ஐ அமௌண்ட் வந்து அதிகமாகிட்டு கம்மியாகும். ஆனால் வந்து உங்களுக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்து 10,000 நீங்கள் 20,000 கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் இஎம்ஐ அமௌண்ட் இஎம்ஐ டியூ வந்து கம்மி பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ கம்மி பண்ணி கொடுத்துட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி. ஸோ உங்கள் மெயில் ஐடி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் வந்து எங்கே வேலை செய்கிறீங்க, ஸோ உங்கள் வேலை செய்கிற டைப் என்ன, ஸோ நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டானு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சேலரிட் பர்சன் தான். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே சேலரின்னு நம்ம கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டுனா பிஸ்னஸ் மேனாக இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அதை வேணால் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி ப்ரைவேட் கம்பெனியாக இல்லை வந்து ஒரு கவர்மெண்ட்டாக, ஸோ நீங்களே ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ப்ரைவேட் செக்டரில் தான் வேலை செய்கிறோம், அதனால் நம்ம வந்து ப்ரைவேட் கொடுத்துடலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம இண்டஸ்ட்ரி டைப்பு, ஸோ என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறோம், ஐடி இருக்குது, ஆட்டோமொபைல் இருக்குது, ஸோ நிறைய இருக்குது. ஸோ நம்ம என்ன டைப் அங்கே காமிக்குதோ நம்ம வேலைக்கு சூஸ் ஆகிற மேட்ச் ஆகிற டைப்பை வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நம்ம கம்பெனியோட அதே டீட்டெயில்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன டெசிக்னேஷன், நம்ம என்ன வேலை செய்கிறோம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்தா போதும். ஸோ எத்தனை வருஷமாக நம்ம வந்து இங்கே வேலை செஞ்சுட்ருக்கோன்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ மாதம் மாதம் நமக்கு எவ்வளோ சம்பளம் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது அப்படின்றது கேட்டுருக்காங்க. ஸோ நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து அக்கௌண்ட்டாக கிரெடிட் ஆகுதா இல்லை கேஷாக கிரெடிட் ஆகுதா, ரெண்டு டீல்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் பேங்க்கில் கிரெடிட் ஆனால் பேங்க் கிரெடிட்டு, ஸோ நீங்கள் நீங்கள் கேஷாக தான் வாங்குறீங்கன்னா கேஷ்னு கொடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே நீங்கள் கொடுத்துக்கலாம். இதனால் உங்கள் லோன் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது. ஸோ இருக்கிறதுலே லோ சிபில் கம்மியான சிபிலுக்கு வந்து இவங்க வந்து லோன் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு சிபில் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் இதில் வந்து லோன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். லிங்க் கீழ் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் தொட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் தொட்டு டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 ருபீஸ் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ நம்ம கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அடுத்து வந்து நம்மளோட பேங்க்கை செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பேங்க்கோ அதை நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா பேங்க்கும் இங்கே லிஸ்ட்டாக இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேன், ஸோ நம்ம பேன் நம்பர் இங்கே வந்து நம்ம என்டர் பண்ணிக்கலாம். பேனில் என்ன பேர் இருக்கோ அதே மாதிரி இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு ஸோ நம்ம எந்த இடத்துல நம்ம இங்கே இருக்கோம், குடியிருக்கோம் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதோடய பின்கோடு, நம்ம இருக்க சிட்டி, அப்புறம் நம்மளோட ஸ்டேட்டு அது கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஓன் வீட்டில் இருக்கமா ரெண்டு வீட்டில் இருக்கமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதையும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த வீட்டில் நம்ம எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க, அதையும் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக் டீல்ஸாக கேட்பாங்க, எந்த விதமான டாக்குமெண்ட்டோ இதெல்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ சும்மா பேசிக் இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணுற மாதிரி ஈஸியாக டைப் பண்ணுற மாதிரி தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளோட ஜெண்டர், மேலாக ஃபீமேலாக அதர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம குவாலிஃபிகேஷன், ஸோ நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஜி பிஜி, ஸோ நீங்கள் கிராஜுவேட்டாக இல்லை நான் அதர்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் படிக்கலனாலும் அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் மேரீடா இல்லை சிங்கிளா, ரெண்டு டீட்டெயில்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ ரெண்டும் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஸோ உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்பா பேரும் அம்மா பேரும் கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து இஎம்ஐ வந்து
இப்போது நம்ம வேறு ஏதாவது லோன் எடுத்திருந்தோம்னா இப்போ எவ்வளோ இஎம்ஐ நம்ம வந்து கட்டிகிட்டு இருக்கோம் மாதம் மாதம் அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் போட்டோ அதை நீங்கள் வந்து இங்கே கரெக்டாக என்டர் பண்ணிக்கிங்க. மாதம் மாதம் வேறு ஏதாவது இஎம்ஐ வாங்கியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ உங்கள் லோன் ரிக்வஸ்ட்டு சப்மிட் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம லோன் வந்து இப்போது சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ராசஸ் மட்டும் தான் கேட்டாங்க, வேறு எதுவுமே அவங்க கேட்கல. ஸோ மற்ற ஆப்பில் கேட்குற மாதிரி அந்த இது எதுவுமே கேட்கல. ஸோ சிம்பிளான ப்ராசஸ் நமக்கு தேவை, அவங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அப்ளிகேஷனை வந்து நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கெலாம் எலிஜிபிள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ கேஷியனியராக இந்த மாதிரி நிறைய கிரெடிட் பி இந்த மாதிரி மணி டேப் நிறைய ஆப் இங்கே இருக்குது. ஸோ இந்த ஆப் மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து இப்போது இந்த ஆப்பில் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கொள்ளோம்னு. ஸோ இது வந்து இன்டர் ப்ராசஸுங்களில் இருக்குது. ஸோ ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கப்புறம் வித்தின் ஒரு 24 hours உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்கள் அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ரொம்ப சிம்பிளாக வந்து அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான ஸ்டெப்பு. ஸோ வேறு எந்த விதமான ப்ராசஸோ இல்லை நீங்கள் வந்து சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்கணும் அந்த மாதிரி எந்த விதமான ப்ராசஸும் இதில் இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து இந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து லோன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்மியான டீட்டெயில்ஸ், அதுவும் பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வேறு எந்த விதமான பேங்க் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை சேலரி ஸ்லிப்போ அதெல்லாம் எதுவுமே இவங்க கேட்கல, அது கேட்கவும் மாட்டாங்க. சிம்பிளாக வந்து நீங்கள் அந்த வந்து ஆப்பில் வந்து லோனை வந்து வித்தின் ஒரு 5 minutes அப்ளை பண்ணிடலாம். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சோன்னே ஒரு வித்தின் ஒரு 10 minutes அப்படின்றது தான் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 minutes எல்லாமே கரெக்டாக டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் எலிஜிபிளாக இல்லையன்றது வந்து ஒரு கால் வரும். ஸோ அப்படி இல்லாட்டி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அவங்களே கால் பண்ணுவாங்க. ப்ராப்ளம் எதுவும் இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்தின் ஒரு 10 minutes 15 minutes வந்துடும். ஸோ உங்களோட அப்ளிகேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, ஸோ ஏதாவது ஃபேக்காக இருக்குது அப்படின்றதுனால மட்டும்தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகும். ஸோ நார்மலாக சும்மா எல்லாத்துக்கும் ரிஜெக்ட் பண்ணுறதில்லை இவங்க. நான் சொன்ன மாதிரி முதலே சொன்ன மாதிரி ரொம்பவே கம்மியான சிபில் ஸ்கோர் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இவங்க வந்து லோன் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்கள் சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும் அதெல்லாம் இங்கே வந்து மேட்டர் கிடையாது. ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து பக்காவாக இருக்கா? ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு லோன் வாங்கி அந்த லோனை வந்து நீங்கள் கரெக்டாக கட்டாமல் ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃபால்ட் எதுவுமே இல்லாட்டி, ஸோ ரீபேமெண்ட் டிஃபால்ட் எதுவுமே இல்லாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆப்பில் வந்து லோன் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஸோ டிஃபால்ட் இருந்ததுன்னா உங்களுக்கு லோன் எந்த ஆப்லேயுமே கிடைக்காது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் லோன் ஏதாவது ஆப்பில் வாங்கிட்டு நீங்கள் கட்டலைனா, ஸோ மற்ற ஆப்பில் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருங்க. அந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு வித் ஒரு மாதம் கழித்து ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் எல்லா ஆப்லேயும் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சிம்பிளாக பார்த்தோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.